இஸ்ரேலுக்கும் காசாவிற்கும் கடந்த 6 தினங்களாக போர் நடைபெற்று வருகிறது. இப்போது இஸ்ரேலிலிருந்து ஒரு புதிய தகவல் வந்திருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் வடக்கு பகுதியில் உள்ள காசா மக்கள் 11 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். இந்த 11 லட்சம் மக்கள் அடுத்த 24 மணி நேரத்துக்குள் தெற்கு பகுதிக்கு சென்று விடுங்கள், ஏனென்றால் நாங்கள் அடுத்து தரைவழி தாக்குதல் நடத்தப் போகிறோம் என்ற நோட்டீஸை வான்வெளியிலிருந்து கீழே வீசி இருக்கிறார்கள். மக்கள் அந்த நோட்டீஸை எடுத்து படித்து பார்த்துவிட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த செய்திக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மிகவும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஐநா சபையும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் 24 மணி நேரத்தில் 11 லட்சம் மக்கள் வடக்கு பகுதியிலிருந்து காசாவின் தெற்கு பகுதிக்கு செல்வது என்பது கூடாத காரியம் என்று எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாமல் தொடர்ந்து அவர்கள் தாக்குதலுக்கு ஆன ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். எனவே அடுத்து 24 மணி நேரத்தில் காசாவுடைய வடக்கு பகுதியில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடைபெற இருக்கிறது. இந்த செய்தியை நோட்டீஸில் பார்த்துவிட்டு ஹமாஸ் அமைப்பினர் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இது ஒரு பொய்யான போலியான ஒரு பிரபகண்டா, எனவே மக்கள் யாவரும் வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதிக்கு செல்ல வேண்டாம், தொடர்ந்து இங்கே இருங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் சோசியல் மீடியாவில் என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், இந்த ஹமாஸ் மக்களை ஒரு கேடகமாக பயன்படுத்துவதற்காகத்தான் இப்படி பேசுகிறார்கள் என்று ஒரு பக்கம் சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் மக்கள் தொடர்ந்து அங்கு வசிப்பதற்கு பயப்படுகிறார்கள், எனவே தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து மக்கள் வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதியை நோக்கி நடந்தும் மற்றும் தன்னுடைய பைக் மூலமாகவும் மக்கள் போய்க் கொண்டிருக்கிறார்கள். துரதிருஷ்டவசம் என்னவென்று சொன்னால், திடீரென்று இஸ்ரவேலிலிருந்து தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஸோ அதிலேயும் அநேகர் பாதிப்படைகிறார்கள். இந்த செய்திக்கு காசாவில் உள்ள ஒரு அமைச்சர் ஒருவர் மிகுந்த வருத்தத்தோடு கூட தன்னுடைய பதிவை பதிவிட்டிருக்கிறார் சோசியல் மீடியாவிலே. மக்களை தெற்கு பகுதிக்கு நோக்கி செல்ல சொல்லுகிறீர்கள், ஆனால் மக்கள் நடந்து செல்கிற போது நீங்களே தாக்குதலும் நடத்துகிறீர்கள், இது எவ்விதத்தில் நியாயம் என்று சொல்லி கேட்டிருக்கிறார். இதற்கு இஸ்ரேல் நாடுதான் தகுந்த ஒரு பதிலை அளிக்க வேண்டும். தற்போது இது ஒரு அவசர செய்தியாக பரவியிருக்கிறது. மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சம் மக்கள் வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதி நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். மீதம் ஒரு 3-4 லட்சம் மக்கள் தொடர்ந்து வடக்கு பகுதியிலேயே இருக்கிறார்கள். இது எங்களுடைய சொந்த மண், இந்த இடத்திலேயே நாங்கள் மரிப்பதாக இருந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு உடைந்த ஒரு உள்ளத்தோடு கூட தொடர்ந்து மக்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று நாம் பார்க்கலாம். தொடர்ந்து நம்முடைய சேனலோடு கூட இணைந்திருங்கள், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்தடுத்து வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்.